மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. மேன்மையை பத்தி பேசுற பாருங்க, ஒரு விஷயத்தை மறைக்கிறது தான் எனக்கு மேன்மை, அதை கண்டுபிடிக்கிறதாண்டா உனக்கு மேன்மைன்றாரு. உன் மேன்மையை பெருக பண்ணுவேன்னா இதுவரை நீ உடைக்காத சீல் எல்லாம் இனிமே நிறைய நீ உடைப்ப. ஏழு நீதிமொழிகள் 25:2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. மேன்மையை பத்தி பேசுற பாருங்க, ஒரு விஷயத்தை மறைக்கிறது தான் எனக்கு மேன்மை, அதை கண்டுபிடிக்கிறதாண்ட உனக்கு மேன்மைன்றாரு. கர்த்தர் நல்லவர், நிறைய விஷயத்தை மூடி வச்சு சென்ட் பாட்டில் திறந்து வைக்கணும், மூடி வைக்கணுமா? அதான் அவர் மூடி வைக்கிறார். மூடி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டே போக கூடாது, அதை திறந்து அடிக்கிறதா உங்களுக்கு மேன்மை. அல்ல இல்லையா? ஆமாம், இதை விட ஈஸியாக சொல்ல முடியாது. அடுத்த பாயிண்ட் போயிடும். நேற்று ஒரு சென்ட் பாட்டில் உடஞ்சிருச்சு. அதாவது மூடி வச்சா தான் சென்ட் பாட்டில் நல்லாயிருக்கும், திறந்து அடித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ரகசியங்களை தேவன் மூடி வைக்கிறார், தேவனுடைய ஊழியர்கள் அதை திறந்து கொடுக்கிறார்கள். அப்பத்தை கொடுக்கிறார், ஊழியர்கள் அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார்கள். அப்பத்தை பிக்கும் போது, வசனத்தை உடைக்கும் போது கண்கள் திறக்கப்படுகிறது. ஆகவே உன் மேன்மையை பெருக பண்ணுவேன்னா இதுவரை நீ உடைக்காத சீல் எல்லாம் இனிமே நிறைய நீ உடைப்ப. முதல் தூதன் வந்து முதல் முத்திரையை உடைத்தான் வாசிக்கிறீங்களே, உடனே ஒரு தூதன் வந்து ஓட்டு வீட்டுக்கு மேலே பம்பேன். திரும்ப திரும்ப அந்த வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் வந்து இவங்க இப்போ தப்பு தப்பாக சொல்கிறான் இல்லைங்க, இதெல்லாம் பிசாசோட தந்துடும். ஏன்னா நாளைக்கு உண்மையாக சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புலி வருது கதையாயிரும். அதுதான் இதில் ஒரு ஆபத்து. தெரிஞ்சால் சொல்லுவோம், தெரியாட்டி விட்டுருவோம். நிறைய பேருக்கு அப்போ வந்து, சார் அந்த சப்ஜெக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாரி சார், எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நான் வந்து ரொம்ப நார்மலான ஊழியக்காரன், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறாள். என்னை வந்து தியாலஜி ஏரியாவுக்கு என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. உங்கள் லிமிட்டை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிவிட்டு நான் அதோட நின்றுக்குவேன். தெரியாதா தெரியாதுன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க. ஆமேன்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, அதை ஆராய்ந்து உடைப்பது ராஜாவுக்கு மேன்மை. அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ பைபிள் ரீடிங்கே இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஆ, ஓப்பன் பண்ணுங்க இயேசு நாமத்தினால். ஆமேன், உன் மேன்மையை பெருக பண்ணுவேன். ஆமேன். நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த லைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பைபிளை திறந்தா புது புது அர்த்தமாக தெரியுது சார். ஆமாம், புது புது அர்த்தங்கள் இல்லை இல்லையா? வாட் இஸ் மென் பை கிரேஸ் சொல்லுங்க. கிருபைனா என்ன? புது புது அர்த்தங்கள். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கோம்? ஏழு. எட்டாவது பாயிண்ட்டு எசைக்கியேல் 15:2. மேன்மை என்றால் என்ன? ஆ, எசைக்கியேல் 15:2. சீக்கிரம். மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? எத்தனை வந்தோன்னு சொன்னேன், திராட்சை செடியின் மேன்மை என்ன புரிஞ்சுக்கோங்க. எல்லா மரமும் கனி கொடுக்குது சார், மாமரம் கனி கொடுக்கலையா? திராட்சை செடி கனி கொடுக்கிறது, என் மாமரம் கொடுக்கலையா? பலாமரம் கொடுக்கலையா? இதையெல்லாம் நீங்கள் ஜூஸ் ஆக்கலாம், சாப்பிட்லாம், அவ்வளோதான், மாசா அதோட முடிச்சிடணும். ஆனால் திராட்சை பழம் லேசா, இதை உடனே சாப்பிட்டா கிரேப் ஜூஸு, லேட்டாக சாப்பிட்டா வைனு, நாள் போக போக வேல்யூ ரேட்டு கூட ரேட்டு கூட. அப்படித்தான் திராட்சை செடியின் மேன்மை. கை தட்டுங்க. இங்கே இருங்க. நடிகர்களுக்கு நாள் போக போக மார்க்கெட் குறையுங்க, ஆனால் ஊழியக்காரனுக்கும் உனக்கும் எனக்கும் நாள் போக போக மார்க்கெட் கூடும்ன்ற. கையை நல்லா தட்டுங்க ருசில். ஆமே, அதே ஆமே. என் நண்புக்குரியவர்களே, திராட்சை செடியின் மேன்மை அதன் பழத்தின் ரசம் போக போக வந்து அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மேன்மை நான் சொல்கிறேன், வருஷங்கள் போக போக உங்கள் மார்க்கெட்டு கூடும், லைக்ஸு கூடும். சீசனுக்கு வர்ற ஆள்லாம் நீங்கள் கிடையாது, நீங்கள் வந்து எவர் க்ரீன் மைண்டில் வச்சுக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்காங்க. நிறையா வந்து வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேருந்து 8 வயசுலேருந்து ஊழியக்காரர்களை பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணேன் ஒரு முந்தா நேற்று, ஆண்டவரே நானும் ஒரு சீசன் தான் போல், அதுக்கப்புறம் நானும்
காணாம போயிருவேனா? அப்ப நம்ம கர்த்தர் ஒரே ஒரு வசனத்தை சொன்னார், நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். கடைசி நாள் வரைக்கும் நீ உச்சத்தை நோக்கி தான் போவ, ஒரு நாள் இறங்க மாட்டேடா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், இந்த வார்த்தையை நான் அறிக்கை இடுகிறேன், இந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். இயற்கை ஆளட்டும் இந்த வார்த்தை, ஜனங்கள் இருதயங்களை ஆளட்டும் இந்த வார்த்தை, ஜனங்கள் எண்ணங்களை மாற்றட்டும் இந்த வார்த்தை, எதிரிகளை அதிர்வுற செய்யட்டும் இந்த வார்த்தை. ஆமென், ஆமென்.